சான்ஸே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற கதை என்ன படம் அப்படிங்கிறத உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ ஜீனியஸ் எல்லாம் முடித்தா கண்டுபிடிக்க முடியும், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ கதையை ஓப்பன் பண்ணோடனே ஒரு அம்மா ஒரு பையன், அம்மா வந்து பையனை எப்படியாவது பெரிய பாக்ஸர் ஆக்கிடணும், அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி பாக்ஸர் ஆக்கணும்னு பயங்கர கனவுல இருக்காங்க. பையனும் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இருக்காரு. அவரோட ரோல் மாடல் அதாவது ஒரு பெரிய பாக்ஸரோட ஃபோட்டோவை அவரோட வீட்லேயே போட்டு வச்சிருக்காரு, அதாவது ஒட்டி வச்சுருக்காரு, ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது, ஓகேவா? பட் நீங்கள் டிசைட் பண்ணுறாதீங்க, இன்னும் கதை முடியலை. கன்ஃபார்மாக நீங்கள் நினைக்கிற ஒரு தமிழ் படம் இது கிடையாது, நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன் கதையை, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஹீரோ ஒரு நாள் ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை சந்தித்த உடனே அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடுது, ஓகே? இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடுது. இந்த பொண்ணு எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணிடணும்னு பல விஷயங்கள் பண்ணுது. இது ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது, அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் பொண்ணு மேலே லவ் வந்துடுதுங்க. அது எப்படி வராமல் போவோம், ரெண்டு பேருக்கும் லவ் வந்துருச்சு, ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க, சுற்றிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுது, இந்த ஹீரோவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரிய வருது. அவனுக்கு தெரிஞ்ச வந்தோடனே அவங்க அண்ணன் கேட்குறான், இன்னும் இவன் ஸ்டேட்டஸ் என்ன, இவன்லாம் போய் லவ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கவும் உடனே அந்த ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் ஆகும். அவங்க அண்ணனை போட்டு அடி, நம்மளால் தான் பெரிய பாக்ஸர் ஆச்சேன், அடி வெள்ளு வெள்ளு வெளுத்து தள்ளிட்டாப்ல. வெளுத்து தள்ளின உடனே அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிப்போச்சு, உன் ஸ்டேட்டஸுக்கு நீ வந்து என் அண்ணன் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயிடுது ஹீரோவை. ஹீரோ உடனே சோகமாகி அப்படி டென்ஷன் ஆகி, என்னையேவா நீ ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்போ பாரு நான் எவ்வளோ பெரிய பாக்ஸர் ஆகி காட்டுறேன்னு அப்படியே ஒரு மோட்டிவேஷன் சாங்லாம் பேக்ரவுண்டில் போட்டு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. பாக்ஸர் ஆகிறேன் பாக்ஸர் ஆகிறேன்னு ஆகி ஏகப்பட்ட ஃபைட்டு, கடைசியில் அவங்க அண்ணனும் ஒரு பெரிய பாக்ஸராக இருந்திருக்காங்க, அதாவது அந்த பொண்ணோட அண்ணனும் ஒரு பெரிய பாக்ஸராக இருந்திருக்கான். அவரோடையும் ஒரு ஃபைட்டை வந்து அவரே அடித்து தம்சம் பண்ணுறாரு. கடைசியாக வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபைனலு ஃபாரின்ல நடக்குது. ஓகே, நம்மால் வந்து சாதிக்க போகிறாரு. அந்த பொண்ணு வந்து ஏமாற்றிட்டு போனோடனே அவரால் தாங்க முடியல. ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து சாதிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட நிரூபிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இவர் ஃபாரின் போகிறார். ஃபைனல் மேட்ச்சுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் இவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு ட்விஸ்ட் படத்தில். அவர் யாருன்னு பார்த்தா அந்த விட்டுட்டு போச்சு இல்லையா அந்த பொண்ணோட அப்பா. என்னடா இது, பொண்ணோட அப்பாவே எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ வச்சு ஓகே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் அந்த மாதிரி நினச்சி நாமளும் கண்டினியூவாக படத்தை பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, அதாவது ஹீரோயினை. ஹீரோயினை கடத்திட்டு போனால் ஹீரோ தான் அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சுல, எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அதை போய் நம்ம தேடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க பாரு. அப்போ இன்னொரு ட்விஸ்ட்டை டைரக்டர் ஓப்பன் பண்ணுறாரு, அதாவது அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை ஸ்பான்சர் பண்ணி ஃபாரின் வரைக்கும் கூட்டினு வந்திருக்கு அப்படிங்கிறது அவர் தெரியவரு. அப்புறம் ஏன்ப்பா அந்த பொண்ணு இவனை வேணான்னு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு இன்னொரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த பொண்ணோட வந்து இவன் பழகிறது பிடிக்கல அப்படின்னு. ஸோ அதனால் இவங்களாக டிசைட் பண்ணி இவரை விட்டு பிரியறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, ஓகே இதுதான் படம் நினச்சிங்கன்னா நீ சான்ஸே இல்லை, இங்கேயும் டிசைட் பண்ணாதீங்க, இன்னும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது, நம்மால் சிங்கிளாக போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சண்டைக்கு போகிறாரு. இப்போ ஐ மீன் அந்த வில்லங்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அங்கே ஒரு அஞ்சு பொண்ணுங்க சண்டை போடுது, அந்த அஞ்சு பொண்ணுங்கிட்டே அடி வாங்குறாரு. திருப்பி மறுபடியும் வராரு, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு நாலஞ்சு மோட்டிவேஷனல் டைலாகு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நான் வந்தால் அந்த பொண்ணோட தான் வருவேன்ட்டு போகிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு அன்னைக்கு ஃபைனல் மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச், இது வரைக்கும் எதுக்காக அவர் கஷ்டப்பட்டாரோ அந்த மேட்ச், ஓகேவா? ஸோ ஆனால் அதையும் விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த மேட்சுக்கு போவேன்ட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தா டைரக்டர் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு, அதாவது அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தன்னோட வீட்டில் ஒரு ஃபோட்டோவை வச்சு தினமும் இவரை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கண்டார் இல்லையா, அவர் தான் அவர் அந்த வில்லன், ஓகேவா? இதே நேரத்தில் டைரக்டர் இன்னொரு ஒரு இன்டர்லிங்கிங் பண்ணுறாரு, எப்படின்னா இவர் வந்து ஃபைனல் மேட்சுக்கு போகல ஹீரோ, ஓகேவா? ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு போகாதப்போ அந்த ஸ்டேடியத்தில் இருக்கவங்க இவர் கூப்பிட்டு தேடிட்டு இருக்காங்க, இவர் வரல. அப்போது அங்கே என்ன நடக்குது, அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒரு அனௌன்ஸ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்த ஹீரோ வரல, அதுக்கு பதிலாக இவர் வேறு எங்கேயோ சண்டை போட்டுருக்காரு, அதை நம்ம லைவாக காட்டலாம், எப்படி அங்கே அப்படியே லைவாக காட்டலாம், இங்கே வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டுருக்கத அவங்க அவ்வளோ பெரிய சாம்பியன்ஷிப் ஸ்டேடியத்தில் லைவாக காட்டி அதில் ஹீரோ ஜெயிச்சதாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படம் இதோட முடியுது. டெஃபினட்டாக இந்த டைமில் உங்களுக்கு என்ன படம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியும்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் இருக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே கமெண்ட்ஸில் என்ன பேர்ட்டு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய படத்தோடையும் கதைகளோடையும் உங்களை அப்டேட் பண்ணுறேன். அது